சோ இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத் பார்த்துக்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 5 இன் எக்ஸசைஸ் 6.1. ஒரு கம்பியினுடைய நீளம் வந்து 8 அலகுகள் கொடுத்துருக்கு. அதனுடைய முனைப்புள்ளிகள் ஏ மற்றும் பி. எக்ஸ் மற்றும் ஒய் அச்சுகளை தொடுமாறு நகர்ந்து கொண்டுள்ளது. ஏபியின் நடுப்புள்ளியின் நியமப்பாதை காண்க. இது வந்து எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது வந்து கம்பியினுடைய நீளம். இந்த கம்பியினுடைய நீளம் 8 அலகுகள், சென்டிமீட்டர்கள் ஜஸ்ட் 8 அலகுகள். இதனுடைய மையப்புள்ளி முனைப்புள்ளி என்ன கொடுத்துருக்கு? ஏ மற்றும் பி. அப்ப முனைப்புள்ளி கொடுக்கப்பட்டால் ஏனுடைய மதிப்பு கோஆர்டினேட் என்ன? ஏ கமா ஜீரோ. ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வரும்? ஏ. ஏ அளவு. ஒய் கோஆர்டினேட் ஒய், ஒய்யோட டிஸ்டன்ஸ் வந்து பி அளவு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கோ? ஜீரோ கமா ஜீரோ கமா பி. இதே ஏற்கனவே டென்த் ஸ்டாண்டர்ட்ல தெரிஞ்சது. எக்ஸின் மதிப்பு ஏ, ஒய்யின் மதிப்பு ஜீரோ. இங்க எக்ஸின் மதிப்பு ஜீரோ, ஒய்யின் மதிப்பு பி. இந்த எக்ஸ்ங்கிறது இதனுடைய தொலைவு, எம்ங்கிறது மிட் பாயிண்ட் மைய புள்ளின்னு எடுத்துக்க. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் கமா கே எங்க. இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் இது எப்படி நியமப்பாடு எப்படி இருக்குன்னா, ஏ மற்றும் பி எக்ஸ் மற்றும் ஒய் அச்சுகளை தொடுமாறு நகர்ந்து கொண்டிருக்கு. சப்போஸ் இதுவே வந்து நம்ம படம் இப்படியும் வரையலாம். இது எக்ஸ். அப்போ இந்த இடத்துல ஏ இருக்கும், இந்த இடத்துல பி இருக்கும். அல்லது இந்த மாதிரி வரையலாம், இங்க ஏ இங்க பி. ஒரே ஒரு கணிதம், இந்த ஏவும் பியும் எக்ஸ் அச்சையும் ஒய் அச்சையும் டச் பண்ணிட்டே நடந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நடந்தா இது தப்பு. இது தொடாம இப்படி எட்டுன்னு இருந்தா இது வந்து ராங். இந்த மாதிரி தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். அந்த எக்ஸ் அச்சையும் ஒய் அச்சையும் தொடர மாதிரி நடந்துட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு வந்து கிவன் கண்டிஷன். ஸோ இந்த மையப்புள்ளி வந்து நமக்கு எக்ஸ்தமா கே அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம எதனுடைய நியமப்பாதை கண்டுபிடிக்கணும்? ஏரியினுடைய நடுப்புள்ளியே நியமப்பாதை. ஃபர்ஸ்ட் நீ நடுப்புள்ளி கண்டுபிடிச்சு அதனுடைய நியமப்பாதையை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு நடுப்புள்ளி ஃபார்முலா என்ன வரும்? இங்கே தீர்வு அப்படின்னு போட்டுக்க. நடுப்புள்ளியை நியமப்பாதை காண்க. ஏரி அதன் நடுப்புள்ளியில் நியமப்பாதை காண்கன்னு இருக்கு இல்லையா. அப்போ இதுதான் அப்படியே தீர்வுன்னு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்துடும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு? நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். நடுப்புள்ளிய நம்ம என்ன நிறுத்திட்டோம்? எம் செக்கமா கே எங்க. ஸோ நடுப்புள்ளி ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ சமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இல்லையா. இதனுடைய மதிப்பு தான் நம்ம என்ன நிறுத்தம்? எக்ஸ் கமா கே அப்படின்னு நிறுத்தம். எக்ஸ் ஒன் என்ன? ஏ. இது வந்து எக்ஸ் ஒன். ஸோ ஏ ப்ளஸ் எக்ஸ் டூ வந்து ஜீரோ இல்லையா. பை டூ தென் ஜீரோ ப்ளஸ் பி பை டூ ஈக்குவல்ட்டு எக்ஸ் கமா கே. ஸோ இதை இதுக்கு சமப்படுத்து, இதை இது சமப்படுத்தீங்கன்னா ஏ பை டூ சமம் கே தென் பி பை டூ சமம் கே. ஸோ இந்த டூவை நம்ம அங்கே மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா, ஸோ ஏயின் மதிப்பு 2k, தென் பியின் மதிப்பு 2k. ஸோ இப்போ இந்த ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2k கண்டுபிடிச்சோம். இந்த பியோட வேல்யூ வந்து 2k அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ நீங்கள் பாதி ஏவியினுடைய நடுப்புள்ளியை நியமப்பாதை ஏபி ஸ்கொயர். இதுதான் தியரம். ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ ஓஏயோட டிஸ்டன்ஸ் என்ன? ஏ. இந்த ஏ விட நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2h கண்டுபிடிச்சோம். ஆனால் இப்போ ஏபி ஸ்கொயர் ஸ்மால் ஏ ஸ்கொயர் ஏபி நமக்கு என்ன கொடுத்துருக்கு? 8 கொடுத்துருக்கு இல்லையா. ஸ்மால் ஏ என்ன கண்டுபிடிச்சோம்? 2h. இங்கே ஸ்மால் பி
2k. இங்கே தான் வரும் 64. இங்கே 4x2 4k2 ஈக்குவல் டு 64. 4 வந்து காமனா எடுத்துக்க. ஸோ 1 பேலன்ஸ் 6 4 24. ஸோ x2 பிளஸ் k2 ஈக்குவல் டு 60. நீங்க நினைக்கலாம் நியமன பாதையில இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்றது. ஆனா கொஸ்டின் என்ன கேட்குது, இந்த நடுப்புள்ளியோட நியமன பாதை, நடுப்புள்ளி நம்ம என்ன வச்சுக்கோம், எக்கம்னா கே நினைச்சுக்கோம். ஸோ அந்த பயனரா ஸ்டெப் பண்ணப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே, ஹெச் அண்ட் கே, ஹெச் அண்ட் கே உள்ளவாறு அந்த சமன்பாடு வந்து வரையணும். பட் இன்னும் அந்த ஆன்சர் வந்து நமக்கு முடியல. என்ன இப்போ எந்த புள்ளியும் நியமன பாதையை கண்டுபிடிக்கிறோம், எம் ஹெச்கமா கே என்பதற்கு நம்ம என்ன மதிப்பது இருந்தோம், ஹெச் வந்து எக்ஸ் என்றும் தென் கே ஒய் என்றும் கருதிவிட்டார். அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், கருதிருந்தோம் அப்படியே மாற்றிக்கிறோம். இந்த ஹெச்கமா கேவை எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு பார்த்துக்கிறோம். நியம பாதைங்கிறப்போ பயணம் செப்படும் நம்ம அப்படிதான் எழுதணும். அப்போ வெச்சுக்கு நம்ம என்ன எழுதணும், எக்ஸ்பயர் தென் கேக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 என்பது அதனுடைய நியம பாதை அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின்ல அடுத்த இது பார்க்கணும். தேங்க்யூ.